ஆற்காடு மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள். மட்டன் 20 கிலோ, சிறக சம்பாரிசி 15 கிலோ, எண்ணெய் 5 லிட்டர், பட்டை 10 கிராம், கிராம்பு 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம், வெங்காயம் 10 கிலோ, பூண்டு அரைத்தது 2 கிலோ, மிளகாய்த்தூள் 200 கிராம், தக்காளி 8 கிலோ, இஞ்சி அரைத்தது 2 கிலோ, கொத்தமல்லி அரைக்கட்டு, புதினா அரைக்கட்டு, பச்சை மிளகாய் 200 கிராம், தயிர் 1 லிட்டர், உப்பு தேவையான அளவு. ஓகே பாய், ஃபர்ஸ்ட் என்ன சேர்க்க போறோம்? முதல்ல ஆயில் ஊத்தணும். ஆயில் ஊத்தணும்? ஆமா. தினம் எத்தனை லிட்டர் ஆயில் இது? இது 5 லிட்டர். 5 லிட்டர் எண்ணெய் என்ன? ரீஃபண்ட் ஆயில். சோ 5 லிட்டர் வந்து ரீஃபைண்ட் ஆயில் நல்லா கொதிச்சு. ஐயோ, நிஜமாவே கொதிக்குது. அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு. எத்தனை பட்டை, எத்தனை கிராம்பு, எத்தனை ஏலக்காய்? 10 10 கிராம். 10 10 கிராம். ஆமா. ஆ, கொடுங்க. வாவ், சரி, எனக்கு ஒரே டவுட். இந்த பெரிய தேக்ஷாக்கு வந்துட்டு இத்தா தண்டி ஒரு கரண்டி வச்சிருப்பீங்களே, எத்தனை வரும்? வெங்காயம் எங்க இருக்கு? வெங்காயம் ஆட் பண்ண போறது தான் அது. அப்படியா? ஆமா. போடுங்க. எத்தனை வெங்காயம்? 10 கிலோ. 10 கிலோ வெங்காயமா? 10 கிலோ வெங்காயம். எது 100 கிலோ பிரியாணிக்கு 10 கிலோ வெங்காயம்? 100 கிலோ? சி, 100 கிலோ பிரியாணி? 20 கிலோ பிரியாணி? 20 கிலோ பிரியாணி 100 பேருக்கு சமைக்கணும். கொஞ்சம் மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்கா, இது வேற புக வேற அட்டாக் பண்ணிருந்தீக்கி. என்ன பாய் இப்படி அடிக்குது? போடுங்க பாய். அதுதான் விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி அப்படின்றது. நீங்க, நான் இப்பதான் வந்துட்டு புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, எவ்வளவு கஷ்டம் பிரியாணி நல்லா டக்குன்னு சாப்பிட்டு, நம்ம எல்லாம் ஒரு உணவு வந்துட்டு ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் போவோம், இல்லன்னா வீட்டுல இருக்கிறதே வச்சுப்போமே. சாப்பிட்ட உடனே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்? கை கழுவி இருக்கணும். இந்த ஷோட உன கை கழுவிடணும். என்னன்னா, நம்ம வந்து சாப்பிட்ட அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, ஃபுட் ஓகேப்பா, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லுவோம். ஓகேயா? ஆனா இப்படி என்ன சொல்ல வர? அங்க உழைப்பு வந்துட்டு, உழைப்பு உண்மையாவே எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நம்ம வந்துட்டு இப்போ ஒரு 1/2 hour ஷோக்கு வந்து நம்ம இங்க உட்காடுறோம், இங்க வரோம், நம்ம வந்துட்டு இதெல்லாம் சமைக்கிறோம் இல்லையா? ஆனா எவ்வளவு கஷ்டம். ஆனால் தான் பாய் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா பாய்? ஏன் பாய், நான் சொல்ல சொல்ல நீ அழுதுனே இருக்க. கடின உழைப்புக்காக தான் அது பலன். புரியுது பாய், கடின உழைப்பு. இது வந்துட்டு என்ன நிறம் வரும் வரை இதை நாம் வதக்க வேண்டும் என்று கூறுங்கள். இது வந்துட்டு மஞ்சள் நிறம் வர வரைக்கும். ஏதாச்சும் சொல்ல போற மஞ்சள் நிறத்தை நீ காட்டி, நீ வெங்காயத்தை பா. இல்ல, மாநிறம். பொன்னிறமா மாநிறம்? பொன்னிறம். பொன்னிறம். மஞ்சள் நிறம் அச்சு கண்ணாடி வரைச்சு கரடி கட்டுவா. நாலுவத்தி எல்லாரும் தெரிஞ்சிரும் கூட. என்னிறம் கிடையாது. இல்ல, நான் சொன்னா இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது. வெறும் பூண்டு. வெறும் பூண்டு விழுதா? ஆமா. பூண்டு எவ்வளோ? 2 kg அரைச்சிருக்கீங்களா? அரைச்சிருக்கோம். 2 kg. 2 kg? ஆமா. 20 kg பிரியாணி, 2 kg பூண்டு. ஏய், வைனோ இஞ்சியா? அது தனியா போடுவோம். ஓகேயா? இப்போ இத ஆட் பண்ணோம். வெரி குட். சும்மா தான இருக்க கிண்ட. குடுங்க, நான் கிண்டறேன். ஆ, அவன் இட்டே தான் இருக்க, அவன் பண்ணுவான். ஆமா. அதுக்கு அப்புறம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணோம். மிளகாய்த்தூள். வெரி குட். வெயிட் பண்ணுங்க. என்ன மிளகாய் தூள் யூஸ் பண்ணிருக்கீங்க? ரெட் சில்லியா, காஷ்மீரி சில்லியா? கிவ் மீ ஆல் டீடைல்ஸ். ஐம் வெரி கியூரியஸ். மிளகாய் வாங்கி அரைச்சி போட்டுறோம். தனி மிளகாய் தூள்? தனி மிளகாய் தூள். ஏன் தனி தனியா அரைப்பீங்களா? தனி தனியா அரைக்க மாட்டோம், மிஷின்ல போட்டா ஒண்ணா அரைப்போம். கொட்ட சொரி விடுவேன். சரி, இத பிடி. அதுக்கு அப்புறம் அம்மா அப்படினு சொல்லு. தக்காளி ஆட் பண்ணு. தக்காளி எவ்வளவு? 8 kg. சேம். 8 kg. 8 கிலோ. 8 kg. ஓ, 8 kg. அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட் சேர்க்கணும். ஐயோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ? 2 kg. ஆ, இஞ்சி எவ்வளோ? 2 kg. 2 kg இஞ்சியா? ஆமா, அரைச்சது. அரைச்சது. அதுக்கப்புறம் இப்போ இதை ஆட் பண்ண போறோம். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய். ஓகே, எவ்வளவுல போ ஆட் பண்ணிருக்கோம் சொல்லுங்க. எல்லாம் அரை கட்டு. அரை கட்டையா? ஆமா, அரை கட்டு. கட்டு அரை கட்டு, கொத்தமல்லி அரை கட்டு, புதினா, பச்சை மிளகாய் எவ்வளோ? பச்சை மிளகாய் 200 கிராம். 200 கிராம் பச்சை மிளகாய். நிக்கி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவ்வளவு நாளுமே கண்ணு மூடிதான் ஹோஸ்ட் பண்றீங்க. ஐயா, நீங்க வந்துட்டு எந்த வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? கெதாரி போடுறது? எங்க அப்பா முதல்ல செஞ்சிருந்தாரு. அவர் கூட போயின்னு இருப்போம்.
விஜயகாந்த் இருக்காருல்ல, அவரெல்லாம் விரும்பி சாப்பிடுவாரா? காலேஜ்ல போய் செய்வோம் வீட்டுக்கு. என்ன சொன்னாரு? சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணியே சொன்னாரு. ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. நான் நேரில் போக முடியல. ஆனால் ஐயா, அது வந்து இப்போ நான் கேள்விப்படுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ நோன்பு திறக்கிறது வந்துட்டு நானும் திறந்துருக்கேன், ஓகேங்களா? அப்போ ப்ரேயர்லாம் வந்துட்டு பண்ணி திறப்பாங்க. அதுக்கப்புறம் 3 மணிக்கு வந்துட்டு கரெக்டாக வாடா போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காலையில் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா கேட்போம். வருஷம் ஃபுல்லாக நல்லா சாப்பிடு. 1 மாதம் மட்டும் ஏன் கடவுளுக்காக ஃபாஸ்டிங் இரு. என்னத்துக்காகனா, எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான். 1 மாதம் நம்ம அது மாதிரி இருந்தோன்னா நம்மளுடைய மெடிக்கல் விஷயம், உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே கம்ப்ளீட்டாக 1 மாதத்தில் ஃப்ரீ ஆகிடும். அந்த அன்வான்ட் ஃபுட்ஸ் இருக்காது, டைமிங்க்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு பைக் எடுத்தீங்கன்னா, ஒரு 2500 கிலோமீட்டர் ஓட்டினா சர்வீஸ் பண்ணோம், சரிங்களா? வருஷத்துல அப்ப இந்த மாதம் தான் நம்ம பாடியை வந்து, ஆமா, சர்வீஸ் கம்ப்ளீட். எந்த நோய் நொடியும் வராது. அதுக்காக தான் வந்து நம்மள இந்த நோன்பு கடைபிடிக்க சொல்லிருக்காங்க. 1 மாதம் ஹெல்த் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆமா, நல்ல பாக்க கலகலகலகலகலன்னு இல்ல, கலகலகலகலகலன்னு இல்ல. இதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணோம். தயிர் ஆட் பண்றோம். ஓகே, சோ எத்தனை தயிர் ஆட் பண்றோம்? 1 லிட்டர். 1 லிட்டர் ஐயா, நானும் சேர்த்து போறேன். மட்டன் நல்லா வெந்துருச்சு, அடுத்து என்ன ஸ்டெப்? அடுத்து ரைஸ் பண்ணுங்க. பாதி வேக்காடு தமிழ்ல சொல்றேன். ஒண்ணு இருக்குல்ல, அது இருக்கு, அது இல்ல, இது அரை வேக்காடு அரிசி. அதாவது பாதி வேக வச்ச அரிசி. ஓ, பாதி வேக வச்ச அரிசி. இது என்ன அரிசி? இது சீரக சம்பா அரிசி. சீரக சம்பா? ஆமா, சீரக. ஆனா அந்த சீரக சம்பாக்கு பதிலா சீரக ரம்பா அப்படினு வச்சிருந்தாங்க. இப்படியே பேசுறாரு. விளைஞ்ச சீரக சம்பா அரிசி வச்சு ஆற்காட்டு பிரியாணி பண்றதுன்றது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? கரெக்டா நான் சொல்றது என்ன அண்ணன், அரிசி ஊத்திட்டே இருக்கீங்களா? எவ்வளவு அரிசி போறோம் நம்ம? நம்ம 5 கிலோ போறோம் அரிசி. 20 கிலோ பிரியாணிக்கு 15 கிலோ அரிசி, 20 கிலோ மட்டன். என்ன இருக்கும் உடம்புக்கு ரொம்ப கெடுதல், ஆனா இந்த தம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. Very good. Okay. So, வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் நல்லா வெயிட் பண்ணோம்னா ஒரு அற்புதமாக ஒரு சாப்பாடு. இறைவனிடம் கையேந்துங்கள். அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை.
இறைவனிடம் கையேந்துங்கள். அண்ணா அழகா பாடிட்டேன், சும்மா சும்மா என்ன இறைவனிடம் இறைவனிடம் ஒரு இது பண்றாரு. பார்க்கும் போதே வேற லெவல்ல இருக்கு. டெஃபினட்டா வந்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்லிடலாம். இன்னொன்னு வந்து அந்த பிரியாணி வந்துட்டு கடைக்கு போடுமா, கஸ்டமர் வேற வெயிட் பண்றாங்க. கரெக்டா? ஓகே. ஏன்னு கொகா மாதிரி வந்து திறக்கக்கூடாது, மெதுவா திறக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஆர்காட் வந்தீங்கன்னா, இல்லைனா வேலூர் சைடு அந்த மாதிரி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக ஆர்காட் தாண்டி தான் போகணும். நீங்கள் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்துட்டு கௌசியா பிரியாணி, அப்படி கௌசியா ஹோட்டல் கேட்டாலே வந்துட்டு சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு தட்டிகிட்டே இருப்பார் பாய். கரெக்டா? இதே மாதிரி சமைச்சி நீங்களும் ட்ரை பண்ணுங்க, வீட்டில் நல்லபடியாக ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், நல்லபடியாக வாழலாம் நம்ம. நன்றி சன்டிவி நேயருக்கு, நன்றி சன்டிவிக்கு, நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஸோ மச் மக்களே. இதே மாதிரி வேற ஒரு ஊர்ல, அந்த ஊர்ல இருக்கிற ஃபேமஸான ஒரு உணவுல நாங்கள் வந்து சந்திக்கிறோம். மண்டல் தந்து ஸ்னிக்கி அண்ட் தி சைனிங் ஆஃப். டாடா, பாய் பாய், சீ யூ.